அடுத்த இரண்டாவது அலுவலக மொழி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு என்ன அலுவலக மொழி சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் அடுத்த மூணாவது கொஸ்டின் உலகளவில் அதிக சம்பளம் வாங்கும் விளையாட்டு வீராங்கனை யார் உலக அளவில் அதிக சம்பளம் வாங்கும் வீராட்டு விளையாட்டு வீராங்கனை வந்து நவாமி ஒசாகா அடுத்த நாலாவது கொஸ்டின் ஓர் இனத்தை அழிப்பதற்கு பதில் அவர்கள் நூல்களை எரித்தால் போதும் அவர்கள் அறிவு மேலும் வளர்வதற்கு முடியாமல் நின்றுவிடும் என்ற கருத்தை கூறும் நூல் எது ஓர் இனத்தை அழித்தது பதிலாக அவர்கள் நூல்களை வந்து அரி அழிச்சா போதும் அவங்க அறிவு வந்து மேலும் வளராம நின்றுவிடும் சொல்லி இந்த கருத்தை கூறும் நூல் எதுனா ஃபாரன் கேட் நானூற்றி ஐம்பத்தி அங்குற இந்த கருத்தை வந்து கூறுது அடுத்த அஞ்சாவது கொஸ்டின் ஜூன் ஒன்று அன்று திறக்கப்பட உள்ள சிலப்பதிகார பூங்கா எங்கு அமைக்கப்பட உள்ளது எங்கு அமைக்கப்பட்டுள்ளது சிலப்பதிகார சொல்லி ஒன்று அமைச்சிருக்காங்க அது வந்து ஜூன் ஒன்னாந்தேதி திறக்க போகிறாங்க அது எங்கே அமைச்சிருக்காங்கன்னா மதுரையில் வந்து அமைச்சிருக்காங்க அடுத்த ஆறாவது கொஸ்டின் நாளை உலகம் அழிவதாக இருந்தாலும் இன்றைக்கும் மரம் நடுவதை விட்டுவிடாதே என கூறியவர் யார் நாளைக்கு உலமே அழிவா இருந்தாலும் இன்னைக்கு வந்து மரம் அடை விடக்கூடாதுன்னு சொன்னவர் யார்னா முகம்மது நபி அடுத்த ஏழாவது கொஸ்டின் சமீபத்தில் மீ அன்னபூர்ணா என்ற திட்டம் எந்த மாநிலத்தில் துவங்கப்பட்டுள்ளது சமீபத்தில் மீ அன்னபூர்ணாங்கிற திட்டம் வந்து எந்த மாநிலம் தொடங்கியிருக்குன்னா மகாராஷ்டிரா மாநிலம் வந்து தொடங்கியிருக்கு என்ன திட்டம் மீ அன்னபூர்ணா அடுத்த எட்டாவது கொஸ்டின் சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் என்ன நூலின் ஆசிரியர் சிந்துவெளி பண்பாட்டோட திராவிட அடி அடித்தளம் என நூலினோட ஆசிரியர் யார்னால் பாலகிருஷ்ணன் அடுத்த பத் முன்பாவது கொஸ்டின் உலக ஆமைகள் தினம் எப்போது உலக ஆமைகள் தினம் எப்போன்னா மே இருபத்தி மூணாம் தேதி அடுத்த பத்தாவது கொஸ்டின் இந்திய தொழில்துறை முதல் அகலாய்வை தொடங்கிய இடம் எது நம்ம இந்திய தொழில்துறை வந்து முதன் முதல்ல எங்கே அகலாய் தொடங்கிடுச்சுன்னா ஆதிச்சநல்லூரில் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற ஆதிச்சநல்லூரில் தான் முதல் முதலில் அகழ் தொடங்கிச்சு எந்த ஆண்டுன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ஆறில் அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ தூரம் இல்லை டிஎம்பிசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி